بسم الله الرحمن الرحيم. السلام عليكم everyone. இன்னைக்கு சாஃப்டான பராட்டா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு, சுகர், சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. உங்களுக்காக சும்மா எடுத்து போடுற மாதிரி காட்டுறோம். அதில் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டாங்க. ஒரு எக் சேர்த்துக்கலாம். எக் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதனால தான் நம்ம எக் சேர்க்குறோம். எக் பிடிக்காது வேணான்னு நினைக்கிறவங்க ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆயிலும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நல்லா வாட்டர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அது நல்ல சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 1 hour வந்து ஊற வச்சிடலாம். ஓகே, இப்போ டோ பண்ணிடலாம். நல்ல ரவுண்ட் ஷேப்பில் டோ எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் ஈவனாக இருக்கணும், பட் அது உங்கள் விருப்பம். ஒரு சிலவங்களுக்கு வரும், ஒரு சிலவங்களுக்கு வராது. நீங்கள் நைஃப் வச்சு கூட ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி தடவி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஊறட்டும். இப்போ அதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அதை நல்லா வீசி எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வீச தெரியலன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையிலேயே கூட வச்சு நல்லா பரத்தி எடுத்துட்டு அதுக்கடுத்து மடிச்சுட்டு நீங்கள் சுருட்டி தெரிஞ்சவங்க இப்படியும் பண்ணிக்கலாம். அப்பா வந்து கேட்ரிங் பண்ணுறனால அப்பாவுக்கு நல்லா தெரியுது, எங்கள் அப்பா தான் பண்ணுறாங்க. ஓகே, இதை பரத்தி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு ரெண்டாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் வேலை. ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும், ரொம்ப கஷ்டமாகவும் நமக்கு தெரியும். இப்போ ரெண்டு தவா இருந்துச்சுன்னா மாற்றி மாற்றி போட்டு எடுத்துடலாம், சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். இப்போ அதை ரெண்டாவது ஷிஃப்ட் போட்டிருக்காங்கப்பா. நல்லா அழகாக ஈவனாக வருது, ஈவனாக ரோஸ்ட் ஆகிருக்கு. ஓரத்தில் கூட பாருங்கள், நல்லா அழகாக ரோஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, நிறைய பேருக்கு தெரியாது, பராட்டா போட்டு அப்படியே வச்சுருவாங்க. அதை நல்லா அடித்து வச்சா தான் அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா அழகாக வரும். அப்படியே எடுத்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கடையில் வாங்குற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். பாய்.